வணக்கம் நண்பர்களே, ஒரு நாலஞ்சு நாளாக வீடியோ போட முடியல. அதனால தான் என்கிட்ட இருந்த பழைய வீடியோக்கள், ஒரு ரெண்டு வீடியோக்கள் அந்த சண்டை வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாவா ஒரு சர்கா வந்து ஒரு ஜாவா கிட்ட செய்யும், ஜாவா அடி வாங்கிட்டு கீழே விழுந்துடும். அதுக்கு நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஜாவா மனசு விட்டுருச்சிங்க அப்படின்னு. ஆமாம், மனசு விடத்தான் செய்யும், அது கிளிமூக்கு சேவல். நீங்கள் நல்லா அந்த சேவலை பாருங்கள், நான் அந்த வீடியோவிலே பேசியிருப்பேன். கிளிமூக்கு சேவலை இவ்வளோ நேரம் தாங்குதா? ஏன்னா அந்த வால் சேவலுங்கெல்லாம் அவ்வளோ நேரம் தாங்காதுங்க, ஓடி போயிருங்க, அந்த அடியெல்லாம் தாங்காதுங்க. அவ்வளோ பெரிய அடியை வாங்கியும் அந்த கிளிமூக்கு சேவல் ஓடவே இல்லை, அதால் முடியல, அந்த பக்கமாக விழுந்து போச்சு கீழே. அது கிளிமூக்கு சேவலுங்க, நம்ம வெத்துக்கால் சேவலுன்னு நினச்சிக்காதீங்க. அந்த ஜாவா சர்கா கிட்ட ஒரு ஜாவா வால் நல்லா லென்த்தாக இருக்கும், நல்லா இவ்வளோ லென்த்து வால் இருக்கும். அந்த அந்த சண்டை பிடிக்கு பார்த்தீங்களா, அது வந்து கிளிமூக்கு சேவல், நம்ம வெத்துக்கால் சேவல் இல்லை. நான் கிளிமூக்கும் வச்சுருக்கிறேன், வெத்துக்காலும் வச்சுருக்கிறேன். அது வந்து சர்கா கிட்ட மாட்டுச்சு, சரி பார்ப்போம் நாலு கால் பார்ப்போன்னு விட்டேன். ஆனால் ரொம்ப நேரம் அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வரைக்கும் தாங்கிச்சு, அதுக்கப்புறம் கீழே விழுந்து போச்சுங்க. தயவு செஞ்சு அது வந்து கிளிமுக்கு சேவல் நல்லா பாருங்கள், அதோடைய முக அமைப்பும் அது வாழும். வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன், கிளிமுக்குங்க அந்த அளவுக்கெல்லாம் மனசுட்டு ஓடாதுங்க, நம்ம சேவலுங்க ஒன்று விழுந்து செத்தா கூட சாவும் ஓடாதுங்க. சரி நண்பர்களே, நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். இன்றைக்கி வந்து ப்ரீடிங் பொட்டை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ப்ரீடிங் சேவல் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டீங்க, ப்ரீடிங் பொட்டை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லுங்கன்னு நிறைய பேர் கமெண்ட்லேயும் கேட்டிருக்கிறாங்க, ஃபோன் பண்ணி நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க, வாட்ஸ்அப்லேயும் கேட்டுக்கிறாங்க. அதனால் அதுக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த இன்றைக்கி வீடியோ வந்து நம்ம ப்ரீடிங் பொட்டை வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணி ப்ரீடிங்காக நம்ம நிறுத்தி வச்சுக்கணும் அப்படின்றதை பற்றி இன்றைக்கி பார்ப்போம் நண்பர்களே. சரி நண்பர்களே, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வீடியோ எப்பயாச்சும் ஒரு வீடியோ நான் போடும்போது உங்களுக்கு வந்து வந்து சேர்ந்துடும், நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரி நண்பர்களே, ப்ரீடிங்க்கு ஒரு பொட்டையை நிறுத்தணும் அப்படின்னா என்னுடைய அனுபவத்தில், இன்னும் எவ்வளோ பெரிய அனுபவசாலிகள்லாம் இருப்பாங்க, இன்னும் என்னை விட வயசில் மூத்தவங்க, பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க வெளியில் சொல்ல மாட்டேன்றாங்க, அவ்வளோதான். எனக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். எனக்கு தெரியாத விஷயங்கள் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா தெரியாதது எனக்கு தெரியும் தெரியும் ஏதாவது சொல்லி அதில் பிரச்சனைகளை உருவாக்கிக்க நான் விரும்பலை, சரிங்களா. அதனால் வந்து ப்ரீடிங்க்கு ஒரு கோழியை நம்ம எப்படி செலக்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, அதனுடைய ஸ்டைல் எல்லாமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒரு கோழி பொட்டை கோழினா இந்தந்த மாதிரியான ஸ்டைல் இருக்கணும், ஆல்ரெடி வீடியோவில் அந்த யாக்குட் பொட்டை ஒன்று, கதர் பொட்டை ஒன்று, ரெண்டு பொட்டை உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். அந்த மாதிரியான ஸ்டைலு, அந்த முக அமைப்பு, அந்த கண், அதே மாதிரி. அப்புறம் நண்பர்களே இன்னொரு விஷயம், இந்த பொட்டை கோழியில் கண் வந்து வெள்ளி கண்ணாக இருந்தால் மட்டும்தான் நல்ல ஒரிஜினல் கோழியா அப்படின்னா இல்லை, வெள்ளிக்கண்ணாக இருந்தால் மட்டும்தான் ஒரிஜினல் கோழி அப்படின்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஒவ்வொரு லைனேஜ் இருக்குது, ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா மைக்கண்ணு இருக்குது, மச்சக்கண்ணு இருக்குது, மச்சக்கண்ணு ஒன்று, மைக்கண்ணு ஒன்று, நம்ம ரெண்டுத்துக்கும் நல்லா வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். மைக்கண்ணு வேற, மச்சக்கண்ணு வேற. அது எப்படின்னா, மைக்கண் அப்படின்றது பெண்கள் வந்து லேடிஸுக்கு வந்து மை கண்ணுக்கு மை வைப்பாங்க இல்லைங்களா, இதில் 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 மேலேயும் கீழே இமையிலையும் மை வைப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து ரவுண்டாக மை பூசின மாதிரி இருக்கும் ரெண்டு கண்ணுக்கு இமையிலையும். ஆனால் கண் வந்து வெள்ளிக்கண்ணாக இருக்கும், மை பூசின மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் மைக்கண். மைக்கண்ணு கோழி, மைக்கண்ணு சேவல்னு சொல்லுவோம். இதே மச்சக்கண்ணு அப்படின்னா, அந்த கண் இமைகள் வந்து அது கருப்பாக இருக்குதா வெள்ளையாக இருக்குதா சிவப்பாக இருக்குதான்றதெல்லாம் அங்கே மேட்டர் இல்லை, கண்ணே வந்து கருப்பாக இருக்கும், மச்சக்கண்ணு புள்ளி புள்ளியாக இருக்கும். அதுக்காக வந்து கருங்கண்ணு கோழியெல்லாம் எடுத்துடாதீங்க தயவு செஞ்சு, கருங்கண்ணு கோழி இருக்குது அது உடம்பு கருப்பாக இருக்கும், கண்ணு கருப்பாக இருக்கும், கவுளு கருப்பாக இருக்கும், காலும் கருப்பாக இருக்கும், செமப்பட்டி உட்காந்துருக்கும். ஆனால் அதெல்லாம் கருங்கண்ணு கோழிங்க, அந்த கத்திக்கால் கோழிங்க, சரிங்களா, வால் லென்த்தாக இருக்கும், அதை போய் எடுத்துகிட்டு போகிறீங்க, அதுக்காக மச்சக்கண் இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு அப்படி இல்லை. நல்ல லைனேஜில் வரக்கூடிய ஒவ்வொரு கோழிகள் வந்து மச்சக்கண்ணில் வரும்,
அது ஸ்பெஷலான கோழி இல்லாமல் இருக்கும், நல்ல நல்லா இருக்கும். அதுதான் மச்சக்கண் ஒன்று இருக்குது, மைக்கண் ஒன்று இருக்குது, வெள்ளிக்கண் இருக்குது, இதுலேயே சிவப்பு கண், மஞ்சள் கண் அந்த மாதிரிலாம் இருக்குது. எனக்கு வந்து அது எவ்வளோ நல்ல தரமான லைனாக இருந்துச்சுன்னா கூட சிவப்பு கண் மஞ்சள் கண் எனக்கு பிடிக்காது. அது வந்து என்னுடைய பர்சனலாக எனக்கு பிடிக்காது, அவ்வளோதான். மற்றவர்கள்கிட்ட அதே லைனில் வந்து சிவப்பு கண்ணில் இருக்கிறதுனா கூட நல்லா அடிக்கும் பண்ணும், அது எனக்கு தெரியல. ஒன்றா நீங்கள் ப்ரீடிங்கு கோழி செலக்ட் பண்ணணும்னா வெள்ளிக்கண்ணு பெஸ்ட்டு. ஏன்னா அந்த மச்சக்கண்ணுலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்களாம் எங்கள் மாதிரி ஓரளவுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க அதை டெஸ்ட் பண்ணிடுவோம். அது உண்மையிலே நல்ல லைனேஜ் கோழி தானா இல்லை கிராஸ் உடஞ்சி வந்ததா? ஏன்னா நல்ல லைனேஜ் கோழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருங்கண்ணு சேவல், அந்த கருப்பு உடம்பு இருக்கு பாருங்கள், அந்த சேவல் மெதிச்சிச்சுனா கூட இந்த கோழியில் ஒரு அருமையான சேவல் வந்துடும், அந்த மச்சக்கண்ணு மாதிரி. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா சண்டை வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக பறக்கும் பண்ணும், ஓடி போயிடும், தாங்காது. ஏன்னா கத்திக்கட்டு சேவல்களுக்கும் வெத்துக்கால் சேவல்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. கத்திக்கட்டு சேவலும் நல்லா பறக்கும், நல்லா ஒரு ஆள் உயரத்துக்கு பறக்கும், ஆனால் ரொம்ப நேரம் தாங்கி சண்டை செய்யாது. ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு அறிகுறி, ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. அந்த மாதிரி வெத்துக்கால்னா கடைசி வரைக்கும் சண்டை செய்யும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிளிமூக்கு, கிளிமூக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான கோழிங்க தான். அது ஒரு இனம், அது தனி இனம். நான் முன்னே வந்து சர்கா கூட சண்டை பிடிச்சது கிளிமூக்குங்க, மறுபடியும் ஆனால் அவங்க ஜாவா மனசு விட்டுருச்சு, அப்படி தயவு செஞ்சு மறுபடியும் சொல்லிடாதீங்க. அதுக்காக தான் அந்த வீடியோ முக்கியமாக அந்த விஷயத்த சொல்லிடணும் அப்படின்றது. நல்லா அந்த வீடியோ மறுபடியும் பாருங்கள். கிளிமூக்கு சேவல், கிளிமூக்கு சேவல்கிட்ட நம்ம சர்கா சண்டை செஞ்சுருக்குதுங்க, ரைட்டு. ஆல்ரெடி அதே சர்கா வந்து என்னுடைய ஜாவா கதர் ஜாவா வெத்துக்கால் சேவல்கிட்ட அடி வாங்கி கீழே விழும், சரிங்களா? அது இந்த சண்டைக்கு முன்னாடி, ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த கதர் ஜாவா சேவல்கிட்ட வந்து மாட்டி கீழே விழுந்துடும். இது அடிக்காது, அடிக்க முடியாது அதை, ஏன்னா அது பெருசு, ஒரு பந்தியம் பண்ணுது அந்த சேவல், அதுக்கிட்ட இது மாட்டிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கிளிமூக்கு சேவல்கிட்ட அதே கதர் ஜாவா தான், கிளிமுக்கு சேவல்கிட்ட மாட்டுச்சு. எப்படி அந்த அடியை வாங்குச்சோ அதே மாதிரி அடியை வந்து வேற ஒரு சேவலுக்கு வந்து காமிச்சிருச்சு. அதுதான் நம்மளை, சரி ரைட்டு ரைட்டு நண்பர்களே, போயிடுச்சு, டைம் போயிடுச்சு. கோழி வந்து நான் சொன்ன விஷயம், அந்த ஸ்ட்ரக்சரு, அந்த கால் பட்டி, கண் அமைப்பு, முக அமைப்பு, அந்த கவுள் அமைப்பு, இதெல்லாம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அந்த கோழி ஒரு நீங்கள் ப்ரீடிங்க்கு நிறுத்துறீங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய லைனேஜ் கோழியை கூட இருக்கட்டும், நல்ல கோழியை கூட இருக்கட்டும், சண்டை வச்சு பாருங்கள், உங்களுக்கு மனசுக்கு பிடிக்கிற மாதிரி சண்டை செய்யணும், நல்லா அடிக்கணும். கொஞ்சம் வெட கோழி, கொஞ்சம் சின்ன கோழிங்க அப்படின்னா நல்ல முத்தல் கோழிக்கிட்ட நீங்கள் நல்ல லைனு செம்மையாக கால் அடிக்கிற கோழிக்கிட்ட நீங்கள் விட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கண்சூரம் அசலியாக ஒரு பெரிய கோழி பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோழி தாங்காதுங்க, ஓடிடும். ஒரு வெட கோழியை கொண்டு போய் நம்மளது ஒரு நல்லா இருக்கிற பெரிய கோழிக்கிட்ட விட்டோம்னா, நல்லா அடிக்கிற கோழிக்கிட்ட, அந்த அடிக்கு தாங்காது, ஓடிடுங்க. அதுக்காக இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அறுத்துறதோ இல்லை வித்துறதோ பண்ணிடாதீங்க. நல்ல கோழியாக இருந்துச்சுன்னா அது வயசுக்கு, அதுக்கு என்ன வயசாகுதோ அந்த வயசுக்கு உண்டான கோழிக்கிட்ட முதல்ல வைங்க. ஒரு ரெண்டு மூணு டப்னி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்ததுமே வந்து ஒரு பாக்ஸர்கிட்ட போய், சும்மா ஒரு நோஞ்சானாக்குறான் இல்லை ஒரு சின்ன பையன், அந்த பையன் போய் ஒரு ரோமன் ரீங்ஸ் மாதிரி ஒரு ஆள்கிட்ட போய் மாட்டுச்சுன்னா அவன் எவ்வளோதான் நல்ல பையனாக இருந்தாலும் அடி வாங்கி கீழே விழுந்துருவான், சரிங்களா? அதனால் அவனுக்கு ஈக்குவலான ஒரு பையன்கிட்ட நம்ம சண்டை வச்சு பார்க்கணும். அதான் அந்த பொட்டைக்கு ஈக்குவலான ஒரு பொட்டைக்கிட்ட சண்டை வச்சு பார்க்கணும், வேறு லைன் மேலே வச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு மூணு நாலு டப்னி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ பெரிய கோழிக்கிட்ட வேணாலும் வச்சுக்கோங்க, எந்த லைன் கோழிக்கிட்டனாலும் வச்சுக்கோங்க, அதுக்கிட்டையும் அதை அடிக்கணும் கண்டிப்பாக. அப்படியெல்லாம் செஞ்சிருச்சு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி கால் வந்து அந்த டைமிங்கில் வந்து கால் செய்யுதான்னு பார்க்கணும். ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷத்துக்குள்ளே ஒரு கால் நல்ல கால் செய்யணும், அது அசரியோ இல்லை கண்சூரோ. கண்சூர் வந்து ரொம்ப ரேரு, கண்சூர் கோழிகளும் இருக்குது, ரொம்ப ரேர், எல்லாருக்கிட்டையும் அந்த மாதிரி இருந்துராது. வச்சிருக்கிறவங்களும் வச்சிருக்கிறாங்க, கண்சூர் கோழி வச்சுருக்கிறாங்க, வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கால்கள்லாம் செய்யுதான்னு பாருங்கள், மனசு விடாமல் கோழி இருக்குதான்னு பாருங்கள். நான் ஒரு உடஞ்சி கால் கோழி ஒன்று போட்டிருந்தேன், வெட கோழி, இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஒரு சீத்தா ஜாவா சீத்தா பட்டா கிட்ட உடஞ்சி கால் கோழி, அது ஜோடோவில் தான், அது காலில் ஏற்கனவே ஃபஸ்ட்டு உடஞ்சிடுது, உடஞ்சி அந்த கால் வந்து ஒரு மாதிரி திரும்பி வந்தது. ஆனால் அது எவ்வளோ அடி வாங்கினாலும் சரி, எவ்வளோ அடிச்சுக்க நான் செத்தாலும் இங்கே உட்காந்து தான் சாவேன்,
நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உக்காண்டிருக்கு பார்த்தீங்களா. அந்த மாதிரி கோழிங்கன்னா அந்த மாதிரி இருக்கணும் சரிங்களா. அதுவும் கால் உடஞ்சி போன கோழி இருந்தாலும் அது என்னமோ அடிச்சிக்க, நான் இங்கே தான் இருப்பேன், என்னால் எந்திரிச்சு நின்று அடிக்க முடியல, ஏன்னா எனக்கு கால் இல்லை அப்படின்னு சொல்லுது. அவ்வளோதான், அதுக்கு கால் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா அந்த பட்டாவை அடிச்சு கீழே போட்டுக்கணும், அந்த மாதிரி கோழி. சரிங்க சரி நண்பர்களே, எதுக்கு சொல்லணும்னா அந்த ப்ரீடிங்க்கு நிறுத்தணுன்றதுக்காக இந்த எக்ஸாம்பிள்லாம் நான் சொல்லிட்டுக்கிறேன். என் கோழி அப்படி இப்படின்லாம் நான் சொல்லலை, அந்த கோழி இப்படி இருக்குதுன்னா இந்த மாதிரியான கோழிகளை வந்து நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க அப்படின்றதுக்காக சொல்கிறேன். ப்ரீடிங்க்கு வந்து குறைஞ்சது நீங்கள் போட்டு அதில் குஞ்சு எடுக்கணுன்னா அதுக்குள்ளே குறைஞ்சது 10 கோழிக்கிட்ட சண்டை பிடிச்சிருக்கணும், 10 கோழிக்கிட்ட சண்டை வச்சு நீங்கள் பார்த்துருக்கணும். ப்ரீடிங்க்கு நிறுத்தணும், இதுதான் நம்மளுக்கு நிறுத்தணும்னு நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா, சும்மா ஏதோ 2 கோழிக்கிட்ட நான் டப்னி பார்த்தேன், இதில் வந்து சேவலை போட்டு குஞ்சு அரைக்கிறேன் அப்படின்ற இதெல்லாம் நான் அந்த மாதிரிங்க, நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. எனக்கெல்லாம் வந்து மனசுக்கு பிடிச்சா மட்டும்தான் நான் கோழியை நிறுத்தி வைப்பேன், இல்லைன்னா அறுத்து சாப்பிடுவேன், யாருக்கும் தரமாட்டேன். நம்மக்கிட்ட நல்லா இல்லாத கோழியில் அடுத்தவங்கிட்ட கொடுத்தா அது என்ன அர்த்தம்? அந்த பேச்செல்லாம் நம்மக்கிட்ட இருக்காது. எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி சண்டை செஞ்சால் நான் வச்சுக்குவேன், பிடிக்கலன்னா நான் அறுத்து சாப்பிடுவேன், அதை வந்து வேற ஆளுங்களை வித்துறலாம் நம்ம அப்படின்லாம் நினைக்க மாட்டேன். அது வந்து தப்பான விஷயம் சரியான நண்பர்களே. அதனால் கோழியினுடைய ரங்கு பாருங்கள், எந்த மாதிரி கோழின்னா கலர் வந்து எந்த கலராக வேணாலும் இருக்கட்டும், எந்த ரங்கு வேணாலும் இருக்கட்டும், லைனேஜ் கோழியாக இருக்கணும், மனசு விடாத கோழியாக இருக்கணும். அதே மாதிரி மனசு விடாமல் அதுக்காக நான் செய்ய மாட்டேன்னா சொல்லக்கூடாது, செய்யணும், அடித்து காமிக்கணும் கோழிங்க. அந்த மாதிரியான கோழிங்களை பார்த்து ஒரு 10 டப்னியாவது நீங்களே தீர்த்து, 1 வருஷம் ஆகட்டும், 1.5 வருஷம் ஆகட்டும் கோழிக்கு, அது வரைக்கும் அது முட்டை வைக்கும், வச்சா அந்த முட்டையை சாப்பிட்டுக்கோங்க. அந்த அதாவது நம்ம வந்து சொல்லுவோம்ல, கால் இறுதி அரை இறுதி அப்புறமா தான் ஃபைனல் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு சண்டையாக பார்க்கும்போது பார்த்து 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 நீங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனலுக்கு போகணும். ஃபைனலுக்கு போன பின்னாடி தான் அந்த கோழி வந்து இது நமக்கு, இது எப்போவுமே நம்ம வீட்டில் தான் இருக்கும், இனிமேல் இது யார் கேட்டாலும் நம்ம கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துடணும். வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதில் வர்றதுங்க வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், வர்ற சேவலுங்களை போட்டிங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு கொடுங்க, களத்தில் இருக்குங்க, அது உங்கள் இஷ்டம். ஒரு பொட்டையை வந்து தரமான பொட்டையை வந்து நம்ம ப்ரீடிங்க்கு நிறுத்தணும்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நண்பர்களே. முக்கியமாக டப்னிகளெல்லாம் பாருங்கள். அதே மாதிரி ஸ்டைல் இருக்கணும் கோழி, கொஞ்சம் துண்டான கோழி, பொட்டை கோழி வந்து கொஞ்சம் துண்டான கோழி எடுக்காதீங்க, துண்டுன்னா சின்னதாக இருக்கிறது, சின்ன கோழிங்களும் பயங்கரமாக செய்யுங்க, அந்த மாதிரி கோழி இருந்தால் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப சின்னசாக இருக்குது வேணாலாம் நினைக்காதீங்க, அதில் வர்றதெல்லாம் 16-17 வரும் சரிங்களா, அது லைனேஜ் கோழிங்களாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது கோழிகளை பற்றி. இப்போ நான் சொன்ன விஷயங்களை மட்டுமே நீங்கள் வச்சுக்கினீங்கன்னா போதும், ஒரு தரமான கோழியை நீங்கள் வந்து ப்ரீடிங்காக எடுத்துடலாம், எடுத்து வச்சிடலாம். அந்த அளவுக்கு விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நல்லா பார்த்து அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கோங்க நண்பர்களே. அடுத்த வீடியோவில் இந்த சேவலுக்கு வந்து காலு முள் அறுக்கிறது எப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்புறம் காலில் முள் கட்டி நம்ம வந்து டப்னி பார்ப்போம் இல்லைங்களா, அதுக்கு வந்து காலுக்கு அந்த முள் கட்டுறது எப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இது ரொம்ப ஆனால் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க கண்டிப்பாக, ஆனால் இது கூட தெரியாத எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, பசங்க, புதுசாக வர்ற பசங்க, அவங்க டார்ச்சர் பண்ணுறாங்க. ஆனால் சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முள் அறுக்கிறது எப்படி, முள் அறுத்தால் கண்டிப்பாக ரத்தம் வருது, ரத்தம் வராமல் முள் அறுக்கிறது எப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சொட்டு ஒரு துளி ஒரு துளி அளவு கூட ரத்தமே வராமல் முள்ள இருக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நான் வரக்கூடிய வீடியோக்களை நான் உங்களுக்கு அப்லோடு பண்ணி விடுறேன் நண்பர்களே. இப்போவே 13 பக்கம் ஆகிடுச்சு. சரி நண்பர்களே, நன்றி. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன், நிறைய கமெண்ட் பண்ண முடியறது இல்லைன்னா டைம் இல்லை. நைட்டு கூட பார்த்தீங்கன்னா 12:30 ஆகிடுச்சு, நைட்டு 12:30 ஆகிடுச்சு நேற்று இந்த வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். சாப்பிட்டு சாப்பாடு ஜேர்ணுமே ஆகிங்க, உண்மையிலே சொல்கிறேன். நம்மளாம் நிறைய எனக்கும் உடல் உபாதைகளெல்லாம் வந்துட மாட்டேங்குது, இந்த விஷயத்தை வச்சுக்கலாம். அந்த மாதிரி நண்பர்களே பாருங்கள், நன்றி, வணக்கம், நன்றி.